Dear readers, இன்னைக்கு நாம பார்க்க போறது சர்வீஸ் ஆப்ஜெக்ட். செலினியம் வெப் டிரைவர்ல எப்படி வந்து சர்வீஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நாம கோடிங் எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ல நாம இந்த எக்ஸிகியூட்டபிள் பாத்தை யூஸ் பண்ணி க்ரோம் டிரைவர் ஆப்ஜெக்டை கால் பண்ணிருந்தோம். இந்த க்ரோம் டிரைவர் ஆப்ஜெக்ட் எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாமே நாம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த எக்ஸிகியூட்டபிள் பாத்தை யூஸ் பண்றப்போ நமக்கு டெப்ரிகேஷன் வார்னிங் ஷோ பண்ணுது. இந்த டெப்ரிகேஷன் வார்னிங் அவாய்ட் பண்றதுக்கு இவங்க சர்வீஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுதான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டிரைவர் மேனேஜர் தேவைப்படும். ஸோ க்ரோம் டிரைவர் மேனேஜர், ஃபயர்ஃபாக்ஸ் ஜெக்கோ டிரைவர் மேனேஜர், இந்த மாதிரி டிரைவர் மேனேஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ இந்த டிரைவர் மேனேஜர்ஸ் வேணும் அப்படின்னா உங்கள்ட்ட டிரைவர் மேனேஜர் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பிப் இன்ஸ்டால் வெப் டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற கமெண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட வெப் டிரைவர் மேனேஜர் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ பிப் இன்ஸ்டால் வெப் டிரைவர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி உங்களோட டெர்மினல்ல போய் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே, இல்ல லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஃபைல் செட்டிங்ஸ்ல போயிட்டு ப்ராஜெக்ட் அண்ட் பைத்தான் இன்டர்பிரேட்டர், இந்த பைத்தான் இன்டர்பிரேட்டர்ல பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கான பேக்கேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெப் டிரைவர் மேனேஜர்னா வெப் டிரைவர் மேனேஜரை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எக்ஸிகியூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெப் டிரைவர் மேனேஜருக்கு நாம சர்வீஸ் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். செலினியம் வெப் டிரைவர் க்ரோம் சர்வீஸ் சர்வீஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சர்வீஸ் ஆப்ஜெக்டை நாம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்க ஜெக்கோ டிரைவர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த க்ரோம் சர்வீஸ்க்கு பதிலாக ஃபயர்ஃபாக்ஸ் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே க்ரோம்க்கு பதிலாக ஃபயர்ஃபாக்ஸ் டாட் சர்வீஸ் இம்போர்ட் சர்வீஸ் இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து க்ரோம் இம்போர்ட் பண்ணிக்கோம். ஸோ க்ரோம் டிரைவர் மேனேஜர் இம்போர்ட் கொடுத்தாச்சு. க்ரோம் டிரைவர் மேனேஜரில் ஒன் ஆஃப் த மெத்தட் இன்ஸ்டால், ஸோ அதை நாம இங்கே கால் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சர்வீஸ், இங்கே நாம இம்போர்ட் பண்ண இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டாக இந்த க்ரோம் டிரைவர் மேனேஜரை பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் ஆப்ஜெக்டாக நம்ம எக்ஸிகியூட்டபிள் பாத் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிருந்தோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்னா டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றப்ப எப்படி கிரியேட் பண்ணிருந்தோம், டிரைவர் ஈக்குவல் டு வெப் டிரைவர் டாட் க்ரோம் எக்ஸிகியூட்டபிள் பாத் க்ரோம் டிரைவருக்கான exe ஃபைல கால் பண்ணிருந்தோம். இப்போ இந்த எக்ஸிகியூட்டபிள் பாத்துக்கு பதிலா சர்வீஸ் அப்படிங்கறத பாஸ் பண்றோம். ஸோ வெப் டிரைவர் டாட் க்ரோம் சர்வீஸ் ஈக்குவல் டு சர்வீஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்றோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை இது கால் பண்ண போகுது. ஸோ க்ரோம் டிரைவர் மேனேஜரை கால் பண்ணும், அதில் இருக்கிற இன்ஸ்டால் பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு கோட்ல எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ யூஆர்எல்ஐ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் டாட் கெட் யூஆர்எல், அதுக்கடுத்து அதோட டைட்டிலை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். டைம் டாட் சி 1 செகண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒன் செகண்டுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கனால ப்ரௌசர் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டென், பேஜ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிட்டா இங்க பாத்தீங்கன்னா டைட்டில் ஸ்ட்ரிங் நமக்கு வந்துருச்சு. இதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ், ஸோ நம்ம டிரைவர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணனால நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம நார்மலா இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன செக் பண்ணுவோம், இந்த க்ரோம் டிரைவர் டாட் exe ஓட ப்ரௌசரை கால் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரௌசர் வந்து சேம் வெர்ஷன்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டா அப்பதான் ஒர்க் ஆகும், இல்ல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணிடும். சம்டைம்ஸ் இந்த காம்பேட்டபிள் பாத் இஷ்யூ வர்றதுனால, அதாவது நம்மளோட க்ரோம் அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட்க்கு அப்டேட் ஆயிரும், இதோட வெர்ஷன் நம்ம செக் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆட்டோ அப்டேட் இருக்கனால அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 104 நாளைக்கு 105 ஆயிருச்சு அப்படின்னா நாம போயிட்டு நம்மளோட செலினியம் வெப் அப்ளிகேஷன்ல இருந்து ப்ரௌசர்ல போயிட்டு லேட்டஸ்ட் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை மறுபடியும் க்ரோம் டிரைவர் டாட் exe அந்த ஃபைல மறுபடியும் இந்த டிரைவர் ஆப்ஜெக்டுக்காக டவுன்லோட் பண்ணி நியூவா ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ரீப்ளேஸ் திங்லாம் இனிமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போறது சர்வீஸ் ஆப்ஜெக்ட். இந்த சர்வீஸ் ஆப்ஜெக்ட் க்ரோம் டிரைவர் மேனேஜரை யூஸ் பண்ணி டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்க போகுது. அப்போ டெய்லி லேட்டஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது லேட்டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணும், லேட்டஸ்ட் இல்ல அப்படின்னா அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணும்போதுலாம் டவுன்லோடையும் இங்கே காட்டும் மெசேஜ் WDM. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது WDM அப்படின்னு சொல்லி 100% இன்ஸ்டால் பண்றதை காட்டிட்டு அதுக்கு அடுத்த லைனா தான் டைட்டில் ஸ்ட்ரிங் நம்ம எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் காட்டும். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க இது தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் அப்படின்னா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காது, அந்த டைம் நமக்கு சேவ் பண்ணி
பண்ணி கொடுத்துரும். இப்போ நாம குரோம் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கெல்லாம் குரோம் டிரைவர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஜெக்கோ டிரைவரை நாம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஜெக்கோ டிரைவருக்கான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் சர்வீஸை கால் பண்றோம். ஃபயர்ஃபாக்ஸோட எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அதுக்கு ஜெக்கோ டிரைவர் மேனேஜர் அண்ட் ஜெக்கோ டிரைவர் மேனேஜர்ல இன்ஸ்டால் பேக்கேஜை கால் பண்றோம். எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. எங்கெல்லாம் குரோம் இருந்துச்சோ அங்கெல்லாம் நீங்க ஃபயர்ஃபாக்ஸ் போட வேண்டியதான். குரோம் டிரைவர் மேனேஜர் போல ஜெக்கோ டிரைவர் மேனேஜர் அதை மட்டும் நம்ம கால் பண்ண போறோம். இந்த சர்வீஸ் ஆப்ஜெக்ட் ஜெக்கோ டிரைவர், ஜெக்கோ டிரைவர் மேனேஜர் இன்ஸ்டால் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் இந்த நாலு ஆப்ஷனையும் நம்ம மாத்தி விட்டு ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு லைன் சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நாம இந்த குரோமுக்குள்ள சர்வீஸ் ஈக்குவல் டு சர்வீஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கால் பண்றோம். இந்த ரெண்டு லைனை நாம சிங்கிள் லைன்ல எழுதிட முடியும். டிரைவர் ஈக்குவல் டு வெப் டிரைவர் டாட் குரோம், சர்வீஸ் ஈக்குவல் டு அந்த சர்வீஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், குரோம் டிரைவர் மேனேஜர் டாட் இன்ஸ்டால். அதை டைரக்டா இங்க பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு லைன் நமக்கு ஒன் லைனா கோட் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்க முடியும். இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணாலே போதும். எக்ஸிக்யூட்டபிள் பார்த்துக்கு போல நம்ம சர்வீஸ் ஆப்ஜெக்ட யூஸ் பண்ணி டெப்ளிகேஷன் வார்னிங் இல்லாம கோடை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்க ஒரு எக்ஸெப்ஷன் நான் ஷோ பண்ணிருக்கேன். ஸோ செலினியம் காமன் டாட் எக்ஸெப்ஷன் செஷன் நாட் கிரியேட்டட் எக்ஸெப்ஷன். இந்த செஷன் நாட் கிரியேட்டட் எக்ஸெப்ஷன் ஏன் கிரியேட் ஆகும் அப்படின்னா, உங்களோட மிஷின்ல நீங்க குரோம் யூஸ் பண்ண போறீங்க ஆனா குரோம் ப்ரௌசர் உங்க லேப்டாப்ல இல்ல அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர்னா செஷன் நாட் கிரியேட்டட் எக்ஸெப்ஷன், இந்த எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ அப்போ நீங்க குரோம் டிரைவர் மேனேஜரை யூஸ் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி உங்களோட மிஷின்ல இருந்தாதான் அதோட வெர்ஷன்லாம் செக் பண்ணி ப்ராப்பரான காம்பட்டபிலிட்டி எடுத்து இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் அந்த ப்ரௌசர் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் வித்தவுட் ப்ரௌசர் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா செஷன் நாட் கிரியேட்டட் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடும். ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.